சீரொன்று தோப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்னச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. முதல்ல ஆச்சாரிய வந்தனம். கீதார்த்த சங்கிரஹ தமிழ் விவிருதிம் சுபோதாம் மகாதாமஹோ ரசிதவான் மதுராந்த கீய ஏதாதிருஷீ குருவரோக்திஷு மே ருச்சிர்தீஹி ஜாதா ததீய தயயேதி நமாம்யஹம் தம். மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி இயற்றியிருக்கிற புஸ்தகங்களை வாரத்துக்கு ஒன்றாக அறிமுகப்படுத்துகிற வழக்கப்படி இந்த வாரம் ஒரு புஸ்தகம் கீதார்த்த சங்கிரகத்தின் தமிழ் உரை என்பது. ஆளவந்தார் 32 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களிலே கீதையின் சாரத்தை வடித்து தந்திருக்கிறார். தேசிகன் 21 தமிழ் பாசுரங்களிலே அதையே தமிழில் வெடித்து கொடுத்திருக்கிறார். மதுராந்தகம் சுவாமி வடமொழியும் தெரியாமல் செந்தமிழும் தெரியாமல் இருக்கிற அநேகருக்கு பயன் கிடைக்கும்படியாக அந்த கீதார்த்த சங்கிரகத்தை தற்கால தமிழ் உரைநடையிலே விளக்கியிருக்கிறார். இந்த சின்ன புஸ்தகத்திலே இந்த சுவாமி அடியேனுக்கு மாதாமகர் அதாவது தாயின் தந்தை. இவருடைய அருளால் அடியேனுக்கு பூர்வாச்சாரிய சூக்திகளிலே அபிருச்சியும் புத்தியும் கிடைத்திருக்கிறது. ஆகையால் அவரை வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது பிரசித்தமான வசந்த திலகா விருத்தத்திலே இருப்பது. இதிலே ஒவ்வொரு பாதமும் கீதா மாதா ஏதா ஜாதா என்று எதுகை அழகுடனே ஆரம்பிக்கிறது. இந்த ஸ்லோகத்தை இந்த காரணங்களாலே அந்த சுவாமி உகப்பார். ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயா தயா தரங்க நுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸ மம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்ரித காமதேனும். பரிமுகனின் பார்வைகள் பலபடியாய் பகர்வதனை பயனுள்ளதாய் பண்ணட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு இந்து தன்னிலவுடன் இளங்குன்மையினை என்ற மும்மணிக்கோவை வரியாகும். 4 பாசுரத்திலே இருக்கிற வரி. இந்த வரியிலே தெய்வநாயகன் சந்திரன் போல திருமகள் நிலவு போல என்று உவமை கூறி வர்ணித்திருக்கிறார். இதில் இருக்கிற உவமை பொருத்தங்களை உரைநூலார் காட்டியிருக்கிறபடி நாம் இப்போது ரசிக்கப் போகிறோம். என்னென்ன பொருத்தங்கள்? சந்திரனுக்கும் விஷ்ணுவுக்கும் நிலாவுக்கும் லக்ஷ்மிக்கும் என்னென்ன பொருத்தங்கள் என்று கேட்டால் 8 பொருத்தங்கள் சொல்லுகிறார்கள். சந்திரனமும் நிலாவும் போலே விஷ்ணுவும் லக்ஷ்மியும் கண்ணை கவர்பவர்கள். சந்திரனும் நிலாவும் போலே குளிர்ந்தவர்கள். சந்திரனும் நிலாவும் போலே பிரகாசிப்பவர்கள். சந்திரனும் நிலாவும் போலே அமிர்தத்தை பொழிபவர்கள்.
சந்திரனும் நிலாவும் போலே பிரியாத விசேஷண விசேஷங்கள். சந்திரனும் நிலாவும் போலே பரஸ்பரம் மேன்மைப்படுத்திக் கொள்ளுபவர்கள். சந்திரனும் நிலாவும் போலே இருட்டை நீக்குபவர்கள். சந்திரனும் நிலாவும் போலே முழுமை பண்ணுபவர்கள் என்று இந்த எட்டையும் ஒவ்வொன்றாக பூர்வர்களின் சூக்திகள் வாயிலாக நாம் இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம். முதலிலே கண்ணை கவர்பவர்கள் என்பதிலே ஆரம்பிப்போம். வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சிறிய நிகழ்ச்சி, சின்ன சம்பவம், ஆரண்ய காண்டத்தினுடைய ஆரம்பம், முதல் சர்க்கம். ராமர், சீதை, லக்ஷ்மணர் மூணு பேரும் காட்டிலே ரிஷிகள் வசிக்கிற தாபச மண்டலத்துக்கு போகிறார்கள். அங்கிருந்த ரிஷிகளுக்கு இவர்களை பார்த்து ஆச்சரியமாயிருந்ததாம். பார்த்ததிலேயே ஆச்சரியம், இதுவரை பார்த்திராத அபூர்வ மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றும்படியான கவர்ச்சி அம்சங்கள் இவர்களிடம். இங்கே ஸ்லோகம், தேதம் சோமமிவோத்யந்தம் த்ருஷ்ட்வா வை தர்மசாரிணம். அவர்கள் சந்திரோதயத்தை பார்ப்பது போல ராமனை பார்த்தார்கள் என்கிறார் வால்மீகி. ராமனை ராமச்சந்திரன் என்கிறோம் அல்லவா, ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதே என்றல்லவா அனுசந்திக்கிறோம். அவர் சந்திரன் போலே, அதை சொல்லும் பொழுது அதை சற்று விளக்கும்படியாக வால்மீகியே இன்னொரு ஸ்லோகத்தை அதே சர்க்கத்திலே கொடுக்கிறார். ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சஹுகுமாரியம் சுவேஷ்டாம் ததிருஷுர் விஸ்மிதாகாராஹ ராமஸ்ய வனவாசினஹ. எதனாலே சந்திரோதயத்தை பார்ப்பது போல இந்த மூணு பேரையும் பார்த்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய வடிவமைப்பு, ரூபசம்ஹனனம், அவர்களுடைய அழகு, லக்ஷ்மீ, அவர்களுடைய மென்மை, சௌகுமாரியம், அவர்களுடைய நடையுடை பாவனைகள், சுவேஷதாம், இதெல்லாம் வியப்பை ஏற்படுத்தினவாம் அந்த வனவாசிகளுக்கு. வனவாசினஹ என்ற பதத்தை அந்த தாபசிகளுக்கு அர்த்தம் வரும்படியாகவும் சொல்லலாம். தாபசிகள் என்று அர்த்தம் காட்டிலே வசிப்பவர்கள், அல்லது ராமஸ்யா என்பதிலேயும் அன்வதிக்கலாம், காட்டிலே வசிக்கிற ராமனுடைய ரூபங்கள். ததிருஷு பார்த்தார்கள், விஸ்மிதாகாராக ஆச்சரியம் கொண்டவர்களாய் பார்த்தார்கள். இது வடிவமைப்பு, அழகு, மிருதுத்துவம், வேஷம் எல்லாமே அவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தின. அவ்வளவு கவர்ச்சி, கண்ணை கொள்ளை கொள்ளுகிற அழகு மூணு பேருக்கும், அதிலும் குறிப்பாக ராமனுக்கு. கம்பனும் ராமனுடைய அழகை கண்டிக்கும் பொழுது சந்திரனையும் நிலாவையும் கொண்டு வந்து விடுகிறான் செய்யுளிலே. மங்கள முழு நிலா மலர்ந்த திங்களை பொங்கிரும் கருங்கடல் பூத்ததாமென செங்கிடை சிகையிகை செம்பொன் மாலையும்
தொங்கலும் துயல் வர சுழியம் சூடியே. சீதா கல்யாணத்துக்கு போகிற ராமனுடைய கல்யாண பிள்ளையான ராமன் திருவாபரணங்களை அணிந்த போது எப்படி இருந்தான் என்றால், கடலில் இருந்து உதித்த மங்கள முழு நிலா மலர்ந்த திங்களை போல இருந்தானாம். திங்கள் என்றால் சந்திரன். அவன் தலையிலே அணிந்த அணிகலன் ஒன்று திங்களை போல இருந்தது என்று சிலர் அர்த்தம் சொல்கிறார்கள் இந்த பாசுரத்துக்கு. ஆனாலும் ராமன் சந்திரனை போல இருந்தான் என்கிற அர்த்தமும் கிடைக்கும்படி அமைத்திருக்கிறார் கம்பர். இங்கு இந்து தன் நிலவுடன் கிலங்கு தன்மை என்கிறாரே அதே கம்பன், அதையே மங்கள முழு நில மலர்ந்த திங்களை என்கிறான். இன்னொரு பாடல், ராமனுடைய கண்ணை கவரும் அழகை இப்படி வர்ணிக்கிறது. தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகழல் கமல மன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாரு மஹ்தே. எந்த உறுப்பை முதலிலே பார்க்கிறார்களோ அந்த உறுப்பையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார்களாம். வேறு அவயவத்தை பார்ப்பதற்கு கண் நகரவே இல்லை. நாம் வானத்திலே சந்திரனை பார்க்கும்போது அதையே நெடுநேரம் பார்த்து கொண்டிருக்க விரும்புகிறோமே, அதுபோல சூரியனை பார்த்தால் இப்படி கிடையாது. கண் கூசுகிறது, வெயில் சுடுகிறது, போதும் என்று கண்ணை நகர்த்தி விடுவோம். ஆனால் சந்திரனை பார்த்தால் கண்ணை அதில் சொருகி வைத்தது போல பார்த்து கொண்டே நிற்போம். இங்கே மிதிலா நகரத்திலே ராமச்சந்திரனை பார்த்த பெண்டிருக்கும் அதே நிலை ஏற்பட்டதாம். வால்மீகியும் கம்பனும் ராமனை வர்ணிப்பதை கேட்டால் இந்து போல பகவான் என்பதற்கு கண்ணை கவரும் அழகு கொண்டவன் பகவான் என்று கருத்து, அது புரிகிறது. இப்போது ஒரு கேள்வி, ராமனை சந்திரன் போல என்று சொல்லுகிற கவிகள் எத்தனை நாழி பார்த்து கொண்டிருந்தாலும் அலுப்பே தட்டாத அழகு கொண்டவன் ராமன் என்கிற கருத்திலே சந்திரன் போல என்கிறார்கள் என்பது சரிதான். ஆனால் இங்கே மும்மணி கோவையிலே ராமனை பற்றி பேசவில்லையே. திருவயந்திரபுரத்தில் நின்று கொண்டிருக்கும் தேவநாசனை அல்லவா சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார். இதே கருத்தை இங்கேயும் கூறுவது தகுமோ என்று ஒரு கேள்வி. பதில், நன்றாக தகும். ஏனென்றால் தேவநாதனுக்கும் இதே மாதிரி அழகை இதே கவி வேதாந்த தேசிகர் வர்ணித்திருக்கிறார். அந்த ஸ்லோகம் தேவநாயக பஞ்சாசத்திலே, பிரத்யங்க பூர்ண சுஷ்மா சுபகம்வபுஸ்தே த்ருஷ்ட்வா த்ருஷௌ விமுதநாத நத்ருப்யதோமே. இதனுடைய அர்த்தம், தேவநாதனே, உன்னுடைய திருமேனியிலே ஒவ்வொரு அவயவத்திலும் முழுமையான அழகு, பிரத்யங்க பூர்ண சுஷமா. அப்படி ஒவ்வொரு அவயவத்திலும் அழகு குடிகொண்டிருப்பதாலே என்னுடைய கண்களுக்கு பார்த்தது போதும் என்கிற திருப்தி ஏற்படவே இல்லை. திருஷ்ட்வா த்ருஷௌ ந த்ருப்யதோமே. இன்னும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. இதனால்தான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலும் பகவானுக்கு சோமன் என்று ஒரு பெயர், சந்திரனுடைய பெயர் சோமன் என்பது, அதே பகவானுக்கும் இருக்கு. ஆயிரத்திலே ஒரு பெயராக அது வருகிறது. அங்கே உரை எழுதுகிற பட்டர், அமிர்தஸ்யேன திருப்த
ప్రేక్ష్యన్నే ప్రేక్షమాణ జనార్దనం என்கிற புராண வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், எப்படியானால் அமிர்தத்தை சாப்பிடும் போது போதும் என்கிற எண்ணமே ஏற்படாதோ, அதே போல ஜனார்தனனை பார்க்கிறவர்களுக்கு போதும் என்கிற திருப்தியே ஏற்படவில்லை என்று இதுக்கு அர்த்தம். அமிர்தஸ்ய இவ ந அதிருப்யன்னே பிரேக்ஷமாணாஹ ஜனார்தனம். இந்த ஸ்லோகத்தை பெருமாளுக்கு சோமன் என்ற பெயர், சந்திரனுக்கும் பெருமாளுக்கும் ஏன் ஒரே பெயர் ஏற்பட்டது என்பதை விளக்கும் போது பகவத்குண தர்ப்பணம் என்கிற பட்டருடைய புஸ்தகம் காண்பிக்கிறது. ஆகையாலே சந்திரன் போல என்பது இந்த கருத்திலே ராமனுக்கு போலே தேவநாதனுக்கும் ஜனார்தனனுக்கும் கூட பொருந்துவதாக பூர்வர்களுடைய அபிப்பிராயம். ஆகையாலே நாம் முதலில் சொன்ன எட்டு கருத்துகளிலே இதுவே முக்கியமாக தெரிகிறது. இதுவரை சந்திரன் போல பகவான் என்றதற்கு கண்ணை கவரும் அழகு கொண்டவன் என்று முதல் கருத்தை கேட்டோம். அடுத்ததாக இரண்டாவது கருத்து, சந்திரனை போல குளிர்ந்தவன் பகவான் என்பது. பகவானுடைய கண் பார்வை குளிர்ந்தது, அவனுடைய மனசு குளிர்ந்தது. துவதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதானீதைஹி சீதலைரபிஷிஞ்சமாம் என்கிறார் திருக்கொச்சி நம்பி தேவராஜாஷ்டகத்திலே. அவனுடைய பார்வைகள் சீதளமானவை. அந்த பார்வை என்கிற அமுத கடலின் அலை அடித்த திவலைகளை அவனுடைய அருள் என்கிற காற்று நம்மிடம் வந்து கொண்டு சேர்க்குமாம். அந்த காற்று கூட குளிர்காற்று, அதனாலே சீதளமாகவே பார்வையை நம்மிடம் கொண்டு வரும். அந்த பார்வை திவலைகளிலே நாம் அபிஷேகம் பண்ணி கொண்டோமானால் நமக்கு தாபமெல்லாம் போய்விடும். குளிர்ச்சி பகவானிடமிருந்து நமக்கு வருகிறது. எப்படியானால் குளிர்ச்சி சந்திரனிடமிருந்து நிலா மூலமாக நமக்கு வருகிறதோ, அந்த மாதிரி குளிர்ச்சி பகவானிடமிருந்து அவனுடைய கருணை பார்வை மூலமாக நமக்கு வந்து சேர்கிறது என்கிறார். இன்னொரு ஸ்லோகம், தயா சிசிரிதாசயாஹ மனசி மே சதா ஜாக்ரியுஹு. அபீகிஸ்தவத்திலே தயையினாலே குளிர்ந்திருக்கிற பகவானுடைய எண்ணங்கள் என் மனசிலே எப்போதும் விழிக்கட்டும் என்று பிரார்த்தனை. பெருமாள் கடாட்சம், பெருமாள் சங்கல்பம் குளிர்ந்திருக்கும். பெருமாள் கடாட்சம் போலவே தாயார் கடாட்சமும் கூட ஈரம் கலந்து இருக்கும். இதை ஸ்ரீஸ்துதி சொல்கிறது, அம்பஸ்னிக்தைஹி அம்ருதலஹரி லப்த சத்ப்ரஹ்மச்சரியைஹி கர்மே தாபத்ரய விரசிதைஹி காடதத்தம் க்ஷணம் மாம் ஆகிஞ்சன்ய க்லபிதமனகைஹி ஆர்த்ரயேதா கடாக்ஷைஹி. நர்த்தம், அம்மா நான் கோடை சூடுண்டு தவிக்கிறேன். கர்மே தாபத்ரய
கர்மம் என்றால் கோடைக்காலம், அதிலே மூன்று வகை தாபங்களாலே நான் தவித்து கொண்டிருக்கிறேன். தாபத்ரயம் வெளியிலிருந்து தகிக்கிறது, ஆகிஞ்சன்யம் உள்ளிருந்து தகிக்கிறது. ஆகிஞ்சன்யக்லபிதம், நீ உன் கடாட்சத்தாலே என்னை ஈரமாக்கு. அமிர்தத்தினுடைய அலைகளுக்கு அணுக்கங்களான கடாட்சங்கள் உனக்கு. அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியை, அமிர்த லஹரிகளும் உன்னுடைய கடாட்சங்களும் சப்ரம்மச்சாரிகள் ஒரே இடத்தில் கல்வி கற்றுக்கொண்டவை. அவை ஸ்னிக்தைஹி ஸ்னேக பிசுக்கு கொண்டவை. நீ ஒரு க்ஷண காலம் ஒரு கண நேரம் என்னை நினைக்க வேண்டும் என்றது ஸ்ரீஸ்துதி. நாம் தேவராஜாஷ்டகத்தில் இருந்து ஒன்று, அபீதிஸ்தவத்தில் இருந்து ஒன்று, ஸ்ரீஸ்துதியில் இருந்து ஒன்று, மூன்று ஸ்லோகங்களை வாசித்து கேட்டோம். மூன்றுக்கும் பொதுவான கருத்து குளிர்ச்சி. இவ்விடத்திலே இந்த மேற்கோள்கள் எப்படி பொருந்தும் என்று கேட்டால், சந்திரனானவன் நிலா மூலமாக நம்மை குளிர்வித்து மகிழ பண்ணுவது போலே, பெருமாளும் பிராட்டியும் தங்கள் கருணை என்ற நிலாவை, தங்கள் கடாட்சம் என்கிற நிலாவை நம் மீது பாய்ச்சி நம்மை குளிர பண்ணி மகிழ்விக்கிறார்கள் என்ற வகையிலே உவமை பொருத்தம், இந்து தன்னிலவுடன் இலங்கு இணை என்ற இடத்திலே உவமை பொருத்தம் நன்றாக அமைந்திருக்கிறது என்பதை காட்டுவதற்காக இந்த மேற்கோள்கள். இந்த கருத்து, சந்திரனை போல குளிர்ச்சி என்கிற கருத்து, தாயாருனுடைய அஷ்டோத்தர ஸ்தோத்திரத்திலே, மகாலட்சுமி ஸ்தோத்திரத்திலே இன்னும் ஸ்பஷ்டமாக இருக்கிறது. இந்து சீதலாம் ஆஹ்லாத ஜனனீம் புஷ்டிம் என்று வரிசையாக நாலு திருநாமங்கள் 108. இதிலே சந்திரனுக்கு பிராட்டியை ஒப்பிடும் போதே எந்த பண்புக்காக இந்த ஒப்பீடு என்பதையும் சேர்த்து சொல்லிவிடுகிறார். இந்து சந்திரன் போலே குளிர்ந்தவள் என்று திருநாமம் அவளுக்கு. அதன் விளைவாக அடுத்த திருநாமம் ஆஹ்லாத ஜனனீம் என்று. ஆஹ்லாதம் என்றால் மகிழ்ச்சி, உவகை. இதை நமக்கு உண்டாக்குபவள் தாயார். எப்படி சந்திரன் தன் குளிர்ச்சியாலே நம்மை மகிழ்விப்பது போல, தாயாரும் குளிர கடாட்சித்து நம்மை மகிழ்விக்கிறாள். பெருமாளுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சிஷிரஹா என்று ஒரு பெயர். சப்தாதிக சப்த சஹ சிஷிர சர்வரீகரஹா என்று ஷாஷா என்றே ஆரம்பிக்கிறது. சிஷிரஹா என்ற பெயருக்கு அடுத்து சர்வரீகரஹா என்கிற திருநாமம் இருக்கிறது. சிஷிர என்றால் குளிர்ந்தவன் என்ற அர்த்தம். சிஷிரர்த்து என்று ஆறு ரித்துக்களிலே ஒன்றுக்கு பெயர். கடைசி ரித்து குளிர்காலம் என்று அர்த்தம். சர்வரீகரஹா என்பதற்கு என்ன அர்த்தம்? சர்வரி என்றால் ராத்திரி, திவாகரஹா என்றால் மத்தியானத்திலே கிரணங்கள் கொண்ட சூரியன் என்ற அர்த்தம். சர்வரீகரஹா என்றால் அதுபோல ராத்திரியிலே கிரணங்கள் கொண்ட சந்திரன் என்று அர்த்தமாகும். சிஷிர சர்வரீகர குளிர்ந்த சந்திரன், குளிர்ந்தவன் சந்திரனானவன் என்று அர்த்தம் சொல்லலாம் போலே இருக்கிறது. இந்த இரண்டும் பெருமாளுடைய திருநாமங்களாக இருந்திருக்கின்றன. பட்டர் இங்கே வேறு விதமாக உரை எழுதுகிறார். ஆனால் பட்டருக்கும் முற்பட்ட சங்கரர்
சிஷிரக என்பதற்கு என்ன உரை எழுதுகிறார்? தாபத்ரஜா துராணாம் விஸ்ராமஸ்தானத்வாதி சிஷிரக என்று குளிர்ந்தவர் தாபத்தை தீர்க்கிற ஓய்விடமானவர் என்று இந்த காரணத்தாலே சிஷிரன் என்று பெருமாளுக்கு பெயர் என்று உரையிடுகிறார். பகவானாய் குளிர்ந்தவராகவும் சந்திரனாகவும் கூறுகிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். பக்கத்து பக்கத்து திருநாமங்களாக ஆயால் இந்து போல பகவான் என்னும் போது அவருடைய தன்மை என்ற தன்மையை அனுசந்திக்க வேண்டும். தன்மை தன்மை என்று இரண்டு பதங்கள் இங்கே. தன்மை என்று மூணு சுழின்னு போட்டால் குளிர்ச்சி என்று அர்த்தம். தன்மை என்று இரண்டு சுழி இன்னு போட்டால் சுவாவம் இயல்பு பண்பு என்று அர்த்தம். இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மையினை என்ற வரியிலே இந்துவோடு உபமைப்படுத்தம் சொல்லும் போது மூணு சுழி தன்மை இலங்கு தன்மை என்னும் போது இரண்டு சுழியின் தன்மை என்கிற தன்மையை கூறுகிறார். இதுவரை சந்திரன் போல பகவான் என்பதற்கு இரண்டு கருத்துகளை கேட்டோம். சந்திரன் போல கவர்ச்சி அழகு கொண்டவன் என்று முதலாவது, சந்திரன் போல குளிர்ச்சி கொண்டவன் என்று இரண்டாவது. குளிர்ச்சி என்பதிலே தாபம் தீர்த்தல் என்பதும் அடங்கும் என்பதை சங்கரருடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலேயும் கேட்டோம். அதே விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே சங்கரர் இன்னொரு திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சந்திராம்சுஹு என்று ஒரு திருநாமம், அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சம்சார துக்கதிக்மாம்சு தாபதாபித சேதசாம் சந்திராம்சுரிவ ஆஹ்லாதக என்று பாஷ்யம் எழுதுகிறார். சம்சார துக்கம் என்கிற தாபத்தாலே தவிக்கிறவர்களுக்கு சந்திரன் போல தாபம் தீர்த்தவன் பகவான் என்று கருத்தாம் சந்திராம்சு என்ற திருநாமத்துக்கு. அடுத்து மூன்றாவது கருத்து, சந்திரன் போல பிரகாசிப்பவன் என்கிறது. இந்த கருத்து இங்கே ஏன் முக்கியமாகிறது என்றால், இலங்கு தன்மையினை என்று இங்கேயே பதம் இருக்கிறது. இளங்கல் அதாவது பிரகாசித்தலை வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார். சந்திரன் போல என்ன என்று கேட்டால், இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மை பிரகாசத்தை பற்றி பேசுகிறார். மேலும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே சந்திராம்சு என்கிற திருநாமத்துக்கு பக்தருடைய பாஷ்யத்தில் பார்த்தால் சதி ஆஹ்லாதனே என்ற வேர்ச்சொல் பொருளை காட்டி வாட்டம் தீர்த்தல் மகிழ்வித்தல் பிரகாசித்தல் என்ற மூன்றையுமே கூறியிருக்கிறார் அவர். கிளமஹர ஆஹ்லாதன தேஜஸ்துவாதி சந்திராம்சு. அங்கே நிருத்தி ஸ்லோகத்தை கேட்டால் க்ளமஹாரி மஹாஹ்லாத தேஜஸ்கரதயபிச மந்த்ராணாமேவ சந்திராம்சு ஆஹ்லாத ஃபலதோ மனு என்று. க்ளமஹாரி வாட்டத்தை போக்குதல், மகாஹ்லாதம் பெரிய உவகையை தருதல், தேஜஸ்கரதா
தேஜஸ் கொண்ட கிரணத்தை உடைத்தாயிருத்தல் அல்லது தேஜஸை பண்ணுவித்தல். பகவத் குண தர்ப்பணம், சஹஸ்ரநாம நிருத்தி என்ற இரண்டும் சந்திரனும் பகவானும் சமம் என்று சொல்லும் பொழுது இந்த குணங்களை விளக்கியிருக்கின்றன. குளிர்ச்சி என்ற இரண்டாம் கருத்திலே தாபம் தீர்த்தல் என்பதும் அடங்கிவிட்டது என்று சொன்னார் போல, பிரகாசம் என்ற மூன்றாம் கருத்திலே இருட்டை நீக்கல் என்பதும் அடங்கிவிட்டது என்று கொள்ள வேண்டும். சந்திரன் இரவிலே இருட்டை நீக்குவது போல பகவானும் தமஸ், அறியாமை முதலிய இருட்டுகளை நீக்குகிறார். ராமனை சந்திரன் போல ரிஷிகள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் என்று வால்மீகி ராமாயணம் வர்ணிக்கும் பொழுது உத்யந்தம் என்று ஒரு அதிகப்படி வார்த்தை இருக்கிறது. உதித்து கொண்டிருக்கும் சந்திரன் போல என்று இந்த அடைமொழிக்கு உதித்து கொண்டிருக்கும் என்று அங்கே போடுவானேன், அதற்கு என்ன தனி கருத்து இருக்கும்? கோவிந்த ராஜேயம் பூஷண வியாக்கியானத்திலே மூன்று அபிப்பிராயங்களை விகல்பிக்கிறார். அங்கே அந்தகார நிவர்த்தன பிரவிருத்தம் சந்திரமிதம் யத்வா பிரதிபச்சந்திரமிவ அர்ச்சனீயம் யத்வா வனராஜ்யந்த பிராதுர்பவத்தயா மேகாவிருதமிந்துமிவ ஸ்திதம். இந்த மூன்று வாக்கியங்களிலே முதலாவது மட்டும் இப்போது போதும். உதிக்கிற சந்திரன் இருட்டை நீக்குகிறான், அழகாகவும் இருக்கிறான். பிற்பாடு சந்திரன் புதிதாக இருட்டை நீக்குவதில்லை, அழகாக மட்டும் இருக்கிறான். ராமனுக்கு உவமையாக பொதுவான சந்திரனை கூறாமல் உதிக்கிற சந்திரனை வால்மீகி கூறியிருப்பதாலே என்ன தெரிகிறது? ராமர் தமோகுணத்தையும் நீக்குபவர், பார்வைக்கும் அழகாக இருப்பவர் என்று இரண்டு உவமை பொருத்தங்கள் விவட்சிதங்கள். இங்கே மும்மணிக்கோவையிலே இந்து என்று மட்டுமே இருக்கிறது, உதிக்கும் இந்து என்று இல்லையே, இங்கெதற்கு இதெல்லாம் என்று வினவினால், இலங்கு என்ற பதம் இருக்கிறதே அது அழகாலே இலங்குவது, பிரகாசத்தாலே இலங்குவது என்று இரண்டையும் கூறுவதாலும், பிரகாசம் என்பதிலே இருள் நீக்கமும் அடங்கிவிடுவதாலும் இந்த மூன்றாவது கருத்தும் இங்கு தேவை என்போம். சந்திரபாசம் சதுஷாரங்கம் கோவிந்தமபிசம்ஸ்ரயே என்ற இடத்திலே கோவிந்தமூர்த்திக்கு சந்திர பிரகாசம் சொல்லியிருப்பதையும் காண்கிறோம். ஆகையாலே பிரகாசம் என்ற கருத்து முக்கியமாகிறது. இதுவரை சந்திரன் போல அழகு, சந்திரன் போல குளிர்ச்சி, சந்திரன் போல பிரகாசம் என்று மூன்று கருத்துக்களை கேட்டோம். நாலாவதாக சந்திரன் போல அமிர்தமயன் என்பது. இதை விவரிப்பதற்காக நாலு மேற்கோள்கள் பார்க்கப் போகிறோம். சந்திரனுக்கு சோமன் என்று ஒரு பெயர், அந்த சோமன் என்பதற்கு அமிர்தன் என்று அர்த்தம். சோமம் என்றால் அமிர்தம் என்று அர்த்தம் உண்டாம். எப்படி தெரியும் என்றால் வேதத்திலேயே அப்படி பிரயோகம் இருக்கிறது. ஓம் திருதீயோ திவி சோம ஆசீத் தங்காய
ஜாஹர்ரதி என்ற இடத்திலே மூன்றாவது ஜிலோகத்திலே சோமம் இருந்தது என்கிறாரே, அந்த சோமம் என்பது அமிர்தம் என்பதுதான் அந்த கதையிலே ஒட்டி வருகிறது. இந்த வாக்கியம் தொடங்கி அடுத்த வாக்கியம் மூலமாக ஒரு கதை சொல்லுகிறதே வேதம். அந்த கதையிலே அமிர்தம் தான் ஜோலோகத்தில் இருந்து ஆஹரிக்கப்பட்டது. ஆகையாலே சோமம் என்றால் அமிர்தம். சந்திரனும் அமிர்தமயமாக இருப்பதாலே அவனுக்கு அமிர்தமயம் என்று பெயரும் இருப்பதாலே அவன் சோமன். அந்த சந்திரனைப் போலவே முக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கிறார் பகவான். அதனாலே பகவானுக்கும் அந்த சோமன் என்கிற பெயர். இந்த விதத்திலும் அவர் இந்து போலே. சோம போமிருத பசோமஹ என்று சஹஸ்ரநாமத்திலே சோமஹ என்ற பெயருக்கு ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம நிருத்தி சோமசுதாயமாத்வாத் முக்தானாம் பரிகீர்த்திதஹ என்கிறது. முக்தர்களுக்கு அமிர்தமானவன் என்கிற காரணத்தாலே பகவானுக்கு சோமன் என்ற பெயர் ஏற்பட்டான். இவ்விடத்திலே பகவத்குண தர்ப்பணம் பட்டருடையது என்ன சொல்கிறது என்று கேட்போம். சர்வதாபஹர ஆப்யாயன மிருத சஞ்சீவ அமிர்தமயாம்சுஹு சந்திரோபி தன் மனசைத்யாதி குணோபஸ்னேஹாதி. இதனுடைய அர்த்தம், சந்திரனை பெருமாளுக்கு உபமையாக ஏற்கும் போது எல்லா தாபங்களையும் நீக்குவது, எல்லாருடைய தாபங்களையும் நீக்குவது, முழுமை உண்டாக்குவது, உயிர்ப்பிப்பது என்ற மூன்று பண்புகளை கொண்ட அமிர்த கிரணனான சந்திரன் என்று நினைத்து பிறகு அந்த சந்திரனும் கூட சந்திரமா மனசோ ஜாதஹ என்கிற வேத வாக்கியப்படி இதே பண்புகளை கொண்ட பகவானுடைய மனசிலிருந்து உண்டானதையும் நினைக்க வேண்டும் என்கிறார். அப்படியானால் பகவானுக்கு நேரடியாகவே தகுமல்லவா சோமன் என்ற பெயர்? சோமனுக்கு என்னென்ன பண்புகளோ அதெல்லாம் பகவானுக்கு உண்டு என்பது இருக்கட்டும். பகவானிடமிருந்துதானே சோமனுக்கு அந்த பண்புகள் எல்லாம் கிடைத்தன. பகவானிடமிருந்துதானே அவன் உண்டானான். உண்டாகும் போதுதானே அந்த பண்புகள் அவனுக்கு சங்கிரமித்தன. முதலிலே இங்கே இருந்த பண்புகள் தானே அவை. ஆகையாலே பகவானையே நேரடியாகவே சோமன் என்று சொல்லிவிடலாம். பகவானுக்கு அமிர்த அமிர்த வபுஹு அமிர்தாஷ அமிர்தாம் என்ற பெயர்கள் எல்லாம் இருப்பதை காண்கிறோம் சஹஸ்ரநாமத்திலே. அமிர்தஹ என்ற இடத்திலே பாஷ்யம் நிரவதிக மாதுர்யேன ஜரா மரண வாரணேன சதா சேவாயாமபி அதிருப்திகரத்வேனச அமிர்தஹ என்கிறது பகவத்குண தர்ப்பணம். மூணு காரணம் பெருமாளுக்கு அமிர்தம் என்று பெயர் வந்ததற்கு. இனிமை என்பது ஒன்று. நிரவதிக மாதுர்யேன எல்லையில்லாத இனிமை. இரண்டாவது மூப்பையும் மரணத்தையும் தடுத்தல் என்பது. ஜரா மரண வாரணேன இதெல்லாம் அமிர்தத்துக்கும் பெருமாளுக்கும் பொதுவான பண்புகள். மூன்றாவது போதும் என்ற அலுப்பு ஏற்படுத்தாமல் இருப்பது. சதா சேவாயாமபி அதிருப்திகரத்வேனவா. மேலும் அமிர்தோமிருத்தபுஹு என்கிறது சஹஸ்ரநாமம். மேலும் இரண்டு திருநாமங்கள் அமுதை ஊட்டுபவன் அமுத மேனியன். இது சந்திரனுக்கும் உண்டு,
சந்திரனும் அமுதமேனியன், சந்திரனும் நிலவு நிலவு மூலமாக நமக்கு அமுதை ஊட்டுபவன். ஆகையாலே சந்திரன் போலா என்பதிலே இதையெல்லாம் சேர்த்து கொள்வது தகும். சந்திரனுக்கு அமுத உடல் இருக்கிறது, அதை தேவர்கள் உண்கிறார்கள் என்று கூட புராண வழக்கு இருக்கிறது. பகவானுக்கு அமிர்த குணம் இருக்கிறது, அதை முக்தர்கள் உண்கிறார்கள் என்று உபனிஷத்து ஓதுகிறது. இதையெல்லாம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பகவான் சந்திரன் போலே என்று சொல்லும் பொழுது, இதுவரை இந்து போல தெய்வநாயகன் என்னுமிடத்திலே சந்திரன் போல அழகும், சந்திரன் போல குளிர்ச்சியும், சந்திரன் போல பிரகாசமும், சந்திரன் போல அமிர்தமும் கொண்டவன் என்று நாலு கருத்துக்களை கேட்டோம். இப்போது ஐந்தாவது கருத்துக்கு போவதற்கு முன் இந்த நாளையும் உறுதிப்படுத்தும்படியாக சில ஸ்லோகங்களை கேட்கப் போகிறோம். ஒரு ஸ்லோகம் பராசுர பட்டருடையது. ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பராசர பட்டர் ஆசு கவியானபடியாலே கட்டியம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு முறையும் புதுசாக ஸ்லோகம் அருளி செய்வார். ஒருமுறை சந்திரனையும் ரங்கநாதனையும் ஒப்பிட்டு ஒரு முழு சிலடையாக ஒரு ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார். அந்த ஸ்லோகம் இது. அமிர்த பிரபவம் பிரபா பிரபாவ பிரசத்வந்தலசத்திலாசி ஜாதம் சகலம் சகலானுமோதஹேதும் சசினம் த்வாம் கலயாமி ரங்கராஜா என்று விண்ணப்பிக்கிறார் பகவான் ரங்கராஜனிடத்திலே. ரங்கராஜா, உன்னை நான் சந்திரனாகவே கருதுகிறேன். நான் உன்னை சந்திரனாக நினைப்பதற்கு நாலு காரணங்கள். அமிர்த பிரபவம் என்பது முதல் காரணம். இரண்டு பேரும் அமிர்த பிரபவர்கள். நீயும் அமிர்த பிரபவன், சந்திரனும் அமிர்த பிரபவன். நீ அமிர்தத்தின் காரணமாகிறாய். உன்னிடம் அமிர்தம் கிடைக்கிறது. நீயேவும் அமிர்தமாக இருக்கிறாய். ஏஷ ஆத்மாந்தர்யாம்ய அமிர்த அமிர்தஸ்யைஷ சேதுஹு என்று அமிர்தம் என்ற பெயராலேயே உன்னை உபனிஷத்து வர்ணிக்கிறது. அமிர்தம் என்றும் பிரபவன் என்றும் உனக்கு பெயர்கள். அமிர்த சாஸ்வதஸ்தானுஹு என்றும் பிரபவ பிரபுரீஸ்வரஹா என்றும் சஹஸ்ரநாமத்திலே பார்க்கிறோம். இப்படி அமிர்தனாகவும் பிரபவனாகவும் அமிர்தத்துக்கு பிரபவமாகவும் இருக்கிற காரணத்தாலே உன்னை அமிர்த பிரபவன் என்று சொல்லலாம். அதே மாதிரி சந்திரனும் அமிர்த பிரபவனானது இரண்டு காரணங்களாலே. உன்னை போலவே அவனும் அமிர்தத்துக்கு உற்பத்தி ஸ்தானம் என்னலாம்படி நிலவமுதை உண்டு பண்ணுகிறான். மேலும் அவன் அமிர்தத்திலிருந்து பிறந்தவனும் கூட சமுத்திர மதன சமயத்திலே. இதனாலும் அமிர்த பிரபவன். இருவரும் அமிர்த பிரபவர்கள் என்பது முதல் ஒப்புமை. அடுத்து பிரபா பிரபாவா. இரண்டு பேருக்கும் சந்திரனுக்கும் ரங்கநாதனுக்கும் பிரபையாலே பிரபாவம் என்பது. பிரபாவான் சீதையா தேவியா என்றபடி நீ லக்ஷ்மி என்கிற பிரபையனுடைய பிரபாவத்தை கொண்டவன். சந்திரனோ நிலா என்கிற பிரபாவினுடைய பிரபாவத்தை கொண்டவன். இருவரும் பிரகாசத்தாலே இருட்டை நீக்குபவர்கள். பிரகத்வாந்த இது உங்களுடைய இரண்டாவது ஒப்புமை. இதன் பலனாக விலாசிகள் விளங்குகிறார்கள். லசத் விலாசி ஜாதம் உல்லாசமாய் இரவை கழிப்பவர்களுக்கு சந்திரனாலே நன்மை. பக்தியாலே விலசிப்பவர்களுக்கு உன் பிரகாசத்தாலே நன்மை. இனி மூன்றாவது ஒப்புமை சகலம் என்பது. நீ எல்லாமாயிருப்பதால் சகலன், சந்திரன் கலைகளோடு கூடினதால் சகலன். சந்திர கலைகள் என்று பிறைகளுக்கு பெயர். 16 கலைகள் சந்திரனுக்கு.
எல்லாரையும் மகிழ்விப்பது என்பது உங்கள் இருவருக்கும் பொதுவான செயல். சகலானுமோதும், இந்த நாலு காரணங்களாலே உன்னை நான் சந்திரனாக கருதுகிறேன் என்கிறார் பட்டர். இப்போது மும்மணி கோவையிலே நாம் இதற்கு முன் பார்த்தோமே நாலு காரணங்கள் எவை என்றால் அழகு, குளிர்ச்சி, பிரகாசம், அமிர்தம் என்பவை. இந்த ஸ்லோகத்திலே பட்டர் கூறுகிற நான்கு காரணங்கள் அமிர்தம், பிரகாசம், சகலமாவது எல்லாரையும் மகிழ்விப்பது என்பவை. அமிர்தமும் பிரகாசமும் இரண்டு தொகுதிகளிலும் போதும். ரங்கநாதனை சந்திரனாக வர்ணித்தது இருக்கட்டும், திருவகேந்திரபுரத்து தேவநாதனை அல்லவா மும்மணி கோவை சந்திரன் என்கிறது. தேவநாதனை சந்திரன் என்று எங்கேயாவது கூறுவதுண்டா என்று கேட்டால், சுவாமி தேசிகனே தேவநாயக பஞ்சாசத்திலே சந்திரனையும் தேவநாதனுடைய மனசையும் முழுமையாக ஒப்பிட்டு பேசுகிறார். அங்கே சொல்லுகிற ஒப்புமைகள் தேவநாதனுக்கே கூட பொருந்துபவை. இதோ ஸ்லோகம். ஆர்திரம் தமோ மதனமாஸ்ரித தாரகம் தே சுத்தம் மனசு மனசாம் அமிர்தம் துஹானம் தத்தாதிருஷம் விபுதநாத சமிருத்த காமம் சர்கேஷ்விதம் பவதி சந்திரமசாம் பிரசூதிஹி. மும்மணிக்கோவை அருளி செய்தாரே வேதாந்த தேசிகர், அவரே கிட்டத்தட்ட அதே காலத்திலேயே மும்மணிக்கோவை தன்னுடைய திருவகேந்திரபுரவாச காலத்திலே பண்ணினாரே, அதே திருவகேந்திரபுரவாச காலத்திலேயே இந்த ஸ்லோகத்தையும் அருளியிருப்பதால் இது இந்து போல் இலங்குகிறான் தெய்வநாயகன் என்பதற்கு பொருத்தமான வியாக்கியானமாக அமைகிறது. தேவநாதன் சந்திரன் என்ற இருவரும் ஈரமானவர்கள், இருவரும் இருளை நீக்குபவர்கள், இருவரும் அமுதம் பொழிபவர்கள் என்ற மூன்றும் நாம் ஏற்கனவே பார்த்த கருத்துகள் இந்த ஸ்லோகத்திலும் வருகின்றன. ஆர்திரம் ஈரமானவர்கள், தமோ மதனம் இருட்டை நசுக்குபவர்கள், அமிர்தம் துஹானம் அமுதை பொழிபவர்கள். இந்த ஸ்லோகத்திலே புதிதாக மேலும் இரண்டு ஒப்புமைகள் ஸ்லேடையினாலே ஏற்பட்டிருக்கின்றன. ஆஸ்ரித தாரகம் என்று ஒன்று, காமம் என்று இரண்டாவது, இன்னும் சொன்னால் ஸ்லேடையினாலே மூன்றாவது கூட இருக்கிறது. சுத்தம் என்று தன்னை ஆசிரித்தவர்களை கரையேற்றுவதாலே தேவநாதன் ஆஸ்ரித தாரகன், தாரணம் பண்ணுபவன் தாரகன். தாரகங்கள் அதாவது நட்சத்திரங்கள் ஆசிரியத்திருப்பதாலே சந்திரனும் ஆஸ்ரித தாரகன். வெவ்வேறு காரணங்கள் ஆனாலும் இருவரும் ஆஸ்ரித தாரகர் என்பது ஒப்புமை. அவாப்த சமஸ்த காமன், அவன் எல்லா விருப்பங்களும் ஈடேறியவன், அதனாலே அவனை இங்கே சமிருத்த காமன் என்கிறார். இதையே சந்திரன் பட்சமாக பேசும்போது காமன் என்றால் மன்மதன், அவனுக்கு சமிருத்தி பண்ணுபவன், செழிக்க பண்ணுபவன் சந்திரன். காதலர்களுக்கு சந்திரன் துணை நின்று காம எண்ணங்களை தூண்டுவது இதற்கு காரணம். வெவ்வேறு அர்த்தங்களிலே ரெண்டு பேரும் சமிருத்த காமர்கள். சந்திர மாமனசோ ஜாதா என்கிறது புருஷ சுத்தம், பகவானுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான் என்று. பகவானுடைய மனசு போலவே அவனும் ஈரமாக இருக்கிறான், பகவானுடைய மனசு போலவே அவனும் இருட்டை நீக்குகிறான், பகவானுடைய மனசு போலவே அவனும் அமிர்தம் பொழிகிறான், பகவானுடைய மனசு போலவே அவனும் சமிருத்த காமனாக இருக்கிறான் என்று உறுதியாகிறது. ஐந்தாவதாகவும் ஒன்று, சுத்தம் என்பது
பகவானுக்கு தூய்மை இருக்கிறது, அவர் மனசுக்கு தூய்மை இருக்கிறது, அதனாலே சுத்தம். சந்திரனுக்கு சுத்தம் என்றால் என்ன என்றால் வெண்மை என்று அர்த்தம். சந்திரனுக்கு வெண்மை இருக்கிறது, சிலேடையாலே இருவரும் சுத்தம். அமுதம் பொழிகிறார்களே இரண்டு பேரும், யாருக்கு அமுதம் பொழிகிறார்கள் என்றால் சுமனசாமம் துஹானம், சுமனசுகளுக்கு அமிர்தம் பொழிகிறார்கள். சுமனஸ் என்றால் என்ன, ரெண்டு அர்த்தம். தேவர்கள் என்று ஒரு அர்த்தம், நல்ல மனசு கொண்டவர்கள், பக்தி கொண்ட மனசு கொண்டவர்கள் என்று ஒரு அர்த்தம். தேவதைகள் சந்திரனுடைய அமிர்தத்தை பருகுவதாக புராணத்திலே ஒரு வழக்கு, அதனாலே தேவதைகளுக்காக அமிர்தம் கொடுக்கிறான் சந்திரன். நல்ல மனசுக்காரர்களுக்கு ஹிருதாமனேஷா மனசாபிகளுத்தன் என்று சொன்ன ரீதியிலே பகவான் பொழிகிற அமிர்தம் கிடைக்கிறது. ரெண்டு விதமான சுமனசுகள். இதுவரை ஒரு பக்தர் ஸ்லோகத்தை அனுபவித்தோம், ஒரு தேசிகர் ஸ்லோகத்தை அனுபவித்தோம். இரண்டிலும் சந்திர சாமியம் வர்ணனை, எந்தெந்த காரணங்களாலே சந்திரனுக்கு பகவான் சமமாகிறான் என்கிற வர்ணனை. இந்த இரண்டு ஸ்லோகங்களாலே நமக்கு தெரிவது என்ன என்றால், கவிகள் பகவானை இந்து போல என்று வர்ணிப்பது நம் சம்பிரதாயத்திலே வழக்கம், நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்கிறார்கள் என்பது ஒன்று. அப்படி வர்ணிக்கும் போது அழகு, குளிர்ச்சி, பிரகாசம், அமிர்தம் முதலியவை தவிர சிலேடையாலே கிடைக்கிற வேறு சில ஒப்புமைகளையும் காட்டி அவர்கள் இலக்கிய நயத்தை அதிகப்படுத்துகிறார்கள் என்பதும் தெரிகிறது இந்த ஸ்லோகங்கள் மூலமாக. இதுவரை இந்து போல பகவான் என்பதிலே நாலு முக்கிய கருத்துகள் கிடைப்பதை கேட்டோம். இப்போது ஐந்தாவதுக்கு போவோம். பகவான் இந்து போல, பிராட்டி நிலவு போல என்று இரண்டையும் சேர்த்து கூறுகிறது மும்மணி கோவை. இந்து தன் நிலவுடன் இலங்கு தன்மை என்று. இதிலே சந்திரனுக்கும் நிலாவுக்கும் என்ன சம்பந்தமோ அதே மாதிரி ஒரு சம்பந்தம் விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். என்ன சம்பந்தம்? சந்திரனையும் நிலாவையும் பிரிக்க முடியாது. சந்திரனுக்கு நிலா விசேஷணமாக இருக்கிறது, அதுவும் அப்ருதக் சித்த விசேஷணம், பிரிக்க முடியாத பண்பு. அதே போல எம்பெருமானையும் பிராட்டியையும் பிரிக்க முடியாது. பகவானுக்கு லக்ஷ்மி அப்ருதக் சித்த விசேஷணமாக இருக்கிறாள் என்பது ஐந்தாவது உவமை பொருத்தம். அடுத்து ஆறாவது, பரஸ்பரம் உயர்வு தருவது என்பது. சந்திரனால் நிலவுக்கு மேன்மை, நிலவால் சந்திரனுக்கு மேன்மை. சந்திரன் இல்லாவிட்டால் நிலவே இல்லை, நிலவில்லாவிட்டால் சந்திரனுக்கு பெருமையே இல்லை. இதே போல விஷ்ணுவும் லக்ஷ்மியும் பரஸ்பரம் உயர்வு பண்ணி கொள்ளுபவர்கள். விஷ்ணு இல்லையேல் லக்ஷ்மியே இருக்க முடியாது, லக்ஷ்மி இல்லையேல் விஷ்ணுவுக்கு மேன்மை கிடையாது. இந்த ஐந்தாவது ஆறாவது கருத்துகள், அதாவது அபிரதக் சித்த விசேஷணம் என்று ஒன்று, பரஸ்பர அதிசய ஆதாயகம் என்று ஒன்று, இந்த இரண்டும் போன வாரமே விளக்கிவிட்டபடியாலே சந்திரன் நிலவு திருஷ்டாந்தத்தை விளக்குவதற்காக இந்த வாரம் மறுபடி சொன்னாலும் பொருத்தி பார்த்து கொண்டாலும் மேலும் விளக்கம் தேவையில்லை என்று மேலே நகர்ந்து விடுவோம். இதுவரை ஆறு கருத்துகள் கேட்டோம். இந்து தன் நிலவுடன் இலங்கு தன்மை என்பதற்கு இப்பொழுது ஏழாவது கருத்து. இந்த சேர்த்தி, இந்துவுக்கும் நிலவுக்கும் உள்ள சேர்த்தி, திருவுக்கும் தெய்வநாயகனுக்கும் உள்ள சேர்த்தி, பகவானுடைய ஸ்ரீயப்பதித்வம் என்பது இந்த சந்தர்ப்பத்திலே தேவைப்படுகிறது என்பது ஏழாவது கருத்து. இப்போது என்ன சந்தர்ப்பம் என்றால், தேசிகன் என்கிற நாயகி தேவநாதன் என்கிற நாயகனை காதலிக்கிறாள். கல்யாணம் நடக்க வேண்டும். ஆத்ம விவாகம் என்பது சரணாகதி. இதிலே உபாய தசையிலும் உபேய தசையிலும் மிதுனே உத்தேசியம், அதாவது
பிராட்டியுடன் கூடிய பகவானிடம் மட்டுமே சரணாகதி பண்ண வேண்டும், பலரிலும் பிராட்டியுடன் கூடிய பகவானுக்கே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம். அதனால் இந்து தன்னில உடன் இலங்குவதை பற்றி கூறுகிறார். உடன் என்பது முக்கியமாகிறது. நிலவோடு கூடின இந்துதான் நமக்கு வேண்டும். கடைசியாக எட்டாவது கருத்து, ஆப்யாயனம், முழுமைப்படுத்துவது என்பது. இதை சந்திரன் தன்னுடைய நிலவு மூலம் நமக்கு பண்ணுகிறான், பகவான் தன்னுடைய பிராட்டியின் மூலம் நமக்கு பண்ணுகிறார். இவ்வாறாக எட்டு கருத்துகளை கேட்டபின் வியாக்கியான சூக்திகளிலே இந்த எட்டு கருத்துகளும் கூறப்படுகிற விதத்தை புரிந்து கொள்வதற்காக மணிப்பிரவாள சூக்திகளை வாசித்து கேட்போம். முதலாவது தாத்தாச்சாரியருடையது. அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா ஜோத்ஸ்னஜேவஹிமதீதிஹி இத்தியாதிகளிற்படியே சந்திரிகா சந்திரர்களுக்கு போலே அபிருத்தக் சித்தத்வமும் பரஸ்பர அதிசய ஆதாயகத்வமும் சொல்லிற்று, லக்ஷ்மி வைசிஷ்டியம் சொல்லிற்று, ஞாச வித்யைக்கு விசேஷித்து ஸ்ரீயப்பதித்வம் வேத்யாகாரவிரே. இந்த வியாக்கியானத்திலே நாம் ஐந்தாவதாகவும் ஆறாவதாகவும் எட்டாவதாகவும் கூறின மூன்று கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. சந்திரிகா சந்திரர்களுக்கு போலே என்றால், சந்திரிகா என்றால் நிலவு, சந்திரன் என்றால் இந்து. அபிருதக் சித்தத்துவமும் பிரியாதபடியான விசேஷண விசேஷ பாவமும், பரஸ்பர அதிசய ஆதாயகத்துவமும் என்றால் ஒருவருக்கொருவர் மேன்மை பண்ணிக் கொள்வதும், லக்ஷ்மி வைசிஷ்டியமும் என்றால் அவனுடைய ஸ்ரீயப்பதித்வமும், அது ஞாச வித்யைக்கு மிகவும் தேவையானது என்ற கருத்தும் இந்த வியாக்கியானத்திலே எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து சேட்டலூர் சுவாமி வியாக்கியானம், ஸ்வயமேவ அமிர்தமயனாயும் குளிர்ந்த கிரணங்களை உடையவனாயும் என்றோ சந்திரன் இருப்பது. நிலவினாலே சந்திரனுக்கு மகிமையும் சந்திரனாலே நிலவுக்கு குளிர்ச்சியும் உண்டாகின்றன என்பது அனுபவ சித்தம் என்கிறார் அவர். இதிலே அமிர்தம், குளிர்ச்சி, பரஸ்பர அதிசயம் என்ற மூன்று, நாம் கூறிய எட்டிலே இரண்டாவது, நாலாவது, ஏழாவது ஆகிய கருத்துகளுக்கு முக்கியத்துவம். மூன்றாவதாக நவநீதம் சுவாமியினுடைய வியாக்கியானம், சந்திரன் நிலவுடன் பிரியாது நிற்பது போல நீயும் அவளுடன் கூடி நின்று பிரகாசிக்கின்றாய் என்று. இதிலே பிரியாமை பிரகாசம் என்ற இரண்டு, நாம் கூறிய எட்டிலே மூன்றாவதும் ஐந்தாவதும் முக்கியமாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே காட்டிய பூர்வ சூக்திகளின்படி பார்த்தால் எட்டுமே நமக்கு முக்கியமாகின்றன. இப்போது ஒரு பெரிய விசாரம், சந்திரனா சூரியனா என்ற விசாரம். ராமாயணத்திலே ராமனும் சீதையும் சூரியனும் பிரபையும் போல என்று இருக்கிற ஸ்லோகத்தை ஏற்கனவே நாம் கேட்டிருக்கிறோம், வியாக்கியானத்திலும் காட்டியிருக்கிறார்கள். அனன்யா ராகவேணாஹம் பாஸ்கரேண பிரபாயதா என்று பிராட்டியே கூறியிருக்கிறாள். அதனாலே சூரியனும் சூரிய கிரணனும் போல திவ்ய தம்பதிகள் என்ற திருஷ்டார்த்தம் மேலும் பொருத்தமாயிருக்கும். ஆனால் இங்கே இந்து தன்னிலவுடன் என்று சந்திர திருஷ்டாந்தத்தை சொல்வானே என்று கேள்வி. இந்த ஆட்சேபத்துக்கு மூன்று சமாதானங்கள் அருள்கிறார்கள் நம் பூர்வர்கள்.
ஒன்று, சூரிய திருஷ்டாந்தம் எப்படி வால்மீகி ராமாயணத்திலே பிரசித்தமோ அதே போல சந்திர நிலா திருஷ்டாந்தம் கூட ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே பிரசித்தம்தான் என்பது. சுஷாங்க ஸ்ரீதர காந்திஹி ஸ்ரீஸ்தசைவானபாயினி என்கிறது விஷ்ணு புராணம். சசாங்கஹ என்றால் சந்திரன், ஸ்ரீதரஹ என்றால் ஸ்ரீயஸ்பதியான பெருமாள், பெருமாள் சந்திரன், காந்தி ஸ்ரீஹி அந்த சந்திர காந்தி இருக்கிறதே அது போல லக்ஷ்மி. இந்த இந்த திருஷ்டாந்தத்தை காண்பிக்கும் பொழுது அனபாயினி விட்டு பிரியாமை என்கிற குணத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது விஷ்ணு புராணம். ஜோத்ஸ்னா லக்ஷ்மி என்பது கூட விஷ்ணு புராணத்தை இருக்கிறது, நிலவுதான் லக்ஷ்மி என்று. ஆகையாலே விஷ்ணு புராணத்திலே சந்திர திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, விஷ்ணு புராணத்திலே சூரிய திருஷ்டாந்தம் கிடையாது. ஆகையாலே இதிகாசத்திலே சூரிய திருஷ்டாந்தம், புராணத்திலே சந்திர திருஷ்டாந்தம் என்பதால் நமக்கு இரண்டும் முக்கியமாகிறது. இது முதல் சமாதானம். இரண்டாவது சமாதானம் மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே ஏற்பது. பாஸ்கரேண பிரபாஜதா என்கிற திருஷ்டாந்தம் அஜ்ஞாத நிகிரகயானபடியாலே அத்தியந்த சீதலமான பிராட்டியின் சுரூபத்துக்கு சரியான திருஷ்டாந்தமாகாது என்று திருவுள்ளத்தில் கொண்டு ஜோத்ஸ்னேவ ஹிமதீதிஹி என்கிற திருஷ்டாந்தத்தை இங்கு நிரூபித்தருளினது. இது வியாக்கியானத்திலே சொன்ன சமாதானம். இந்த கருத்து என்னவென்றால், சூரிய சூரிய கிரண திருஷ்டாந்தமும் உண்டு, சந்திர சந்திர கிரண திருஷ்டாந்தமும் உண்டு விஷ்ணுவுக்கும் லட்சுமிக்கும். இந்த இடத்திலே எந்த திருஷ்டாந்தம் பொருந்தும் என்று பார்க்க வேண்டும். ராமாயணத்திலே வேண்டுமானால் சூரிய சூரிய கிரண திருஷ்டாந்தம் பொருந்தலாம். ஏனென்றால் அங்கு சீதா பிராட்டி ராமனுடைய வீரியம், அவனுடைய சத்ருக்களை அழிக்கிற திறமை முதலியவற்றை சொல்ல வேண்டிய பிரகரணத்திலே அவன் சூரியன் போலே, நான் சூரிய கிரணம் போலே என்கிறாள். ஆனால் இங்கே தேசிக நாயகி தேவநாசனுடைய குளிர்ச்சி, தேவநாசனுடைய தாப்ப வாரணம் முதலியவற்றை சொல்லுவதற்காக வந்த இடத்திலே சந்திர திருஷ்டாந்தம் தான் சொல்ல வேண்டும். அஜ்ஞாத நிகிரகை என்று பெயர் பிராட்டிக்கு, அவள் அத்தியந்த சீதளமானவள், அவளுடைய சுரூபத்துக்கு சரியான திருஷ்டாந்தம் சந்திர நிலா திருஷ்டாந்தம் தான் என்று திருவுள்ளத்திலே கொண்டு இங்கே இந்து தன் நிலவுடன் இலங்கு தன்மை என்கிறார் தேசிகன் என்பது இந்த வியாக்கியாதாவனுடைய அபிப்பிராயம். மூன்றாவது சமாதானமும் உண்டு. சந்திர சூரியர்களை இந்த மாதிரி பிரகரணங்களிலே ஒன்றாகவே கொள்வது வழக்கம் என்று வேதமே நமக்கு காட்டுகிறது, வேத பாஷ்யம் சொல்லுகிறது. ஓம் நவோ நவோ பவதி ஜாயமான அந்தாம் கேது ருஷசா மேத்யக்ரே பாகம் தேவேப்யோ விததாத்யாயன் பிரசந்திரமா ஸ்திரதி தீர்க்கமாயுஹு. ஓம் என்கிற மந்திரம் தைத்திரிய சம்ஹிதையில இரண்டாவது காண்டத்திலே இருக்கிறது. இதற்கு பாஷ்யத்தை வாசித்தால் ஆதித்யஸ்ய சந்திர தீப்தி காரணத்வாத் சந்திராபேதேன ஆதித்ய சந்திரனுக்கு வந்த ஒளி கூட சூரியனிடமிருந்து வந்தது தானே என்கிறார் இவர். இந்த நவோ நவோ பவதி, இதற்கு அடுத்த மந்திரம் யமாதித்யாக என்று ரெண்டு மந்திரங்கள் இருக்கின்றனவே, இந்த மந்திரங்களிலே சந்திரனுக்கு புதுமை என்பது, ஆயுள் தருகிற உபகாரம் என்பது, முழுமை பண்ணுவது என்கிற ஆப்யாயனம், அமிர்தம் என்று நாலு அம்சங்களை சொல்கிறார். சந்திரனுக்கு வேதம் ஓதுகிறது. நாம் கூறிய எட்டிலே புதுமை என்பது அழகு என்ற முதல் கருத்திலே கிடைப்பது, முழுமை என்பது எட்டாவதிலே, அமிர்தம் என்பது நாலாவதிலே.
இந்த கருத்துக்களை எல்லாம் வேதமே கூறியிருப்பதாலே இவை மிகவும் முக்கியமாகின்றன. இதுவரை இந்து தன்னிலவுடன் இலங்கு தன்மை என்பதிலே எட்டு அருமையான கருத்துகள் பொதிந்திருப்பதை பூர்வாச்சாரிய சூக்திகளின் துணை கொண்டு நாம் கேட்டோம். அடுத்த வாரம் நந்துதலில்லா நல்விளக்காகி என்ற வரியினுடைய அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். ஸ்ரீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.